நோ மோர் லேக், தாழ்ச்சி இல்லை என்ற தலைப்பிலே சில காரியங்களை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்வது நலமாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தாழ்ச்சி இல்லை, நோ மோர் லேக். இதற்கு இப்படியாக இன்னொரு பக்கத்திலிருந்து பேர் சொல்லலாம், பொருளாதார செழிப்பு என்று சொல்லலாம், டிவைன் ப்ராஸ்பிரிட்டி, ஆவிக்குரிய படியான பொருளாதார செழிப்பு, தேவரகமான பொருளாதார செழிப்பு என்பதை குறித்து படிப்பது நலமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. அதனால் அப்பப்போ நம்ம சரியாய் விசுவாசிக்கிறோமா என்று சொல்லி நம்மை நம்ம வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நலமாயிருக்கும். இது ஒரு நாள் படித்து பல நாள் ஞாபகம் வைத்துக் கொள்வதல்ல, நம்முடைய விசுவாசம் அன்றன்றைக்கு பலப்படுவதற்கு அவ்வப்போது நாம் இப்படிப்பட்ட சத்தியங்களை புரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்வது மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது. அதான் நோ மோர் லேக் என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். தாழ்ச்சி இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரங்களே அநேகம் பேர் தாழ்ச்சி, வறுமை, வருத்தம், வேதனை, இப்படிப்பட்ட அநேக சொற்சொடர்களால் தங்களுடைய வாழ்க்கை இருண்டிருக்கலாம். விசேஷமாக கிறிஸ்துவை அதிகமாக தேடி பின்பு ஒரு வறட்சியான காலத்துக்குள்ளாய் போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய விசுவாசத்திற்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி உண்டாகிறது. கடவுள்கிட்ட வந்தால் இப்படி தான் இருக்குமா? தேவனை தேடினால் இப்படி தான் இருக்குமா? தேவனை தேடும் பொழுது இப்படியெல்லாம் நான் அநேக காரியங்களை சந்திக்கிறேனே, இதனால் நான் என்ன சொல்லுவது? நான் விசுவாசிக்க ரெடியாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையோ அதை பிரதிபலிக்க மாட்டேன். இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் மத்தியிலே இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் ஒரு சில கூட்டத்தாருக்காக நான் பேச விரும்புகிறேன். விசேஷமாக தேவனுடைய நேர்த்தியின்படியாக, அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தின்படியாக நான் எப்படி செழித்திருப்பது? இன்னைக்கு செழித்திருப்பதற்கு அநேக வழிகளும் வாய்ப்புகளும் உண்டாயிருக்குது. பாருங்க, சில வேளையிலே உலகத்தான் தான் தன்னுடைய புத்தியினாலே, அப்படி என்றால் உழைப்பு மட்டுமல்ல அதோடு கூட சில குறுக்குத்தனமான எண்ணங்களால் கூட அவன் செழித்திருக்கக்கூடும். அதே போல இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், நம்ம எப்படியாவது வேற வழிகளை எல்லாம் முயற்சி செய்யும் பொழுது நாம் வெற்றி அடையலாம். வெற்றி அடைவதற்கு, பொருளாதார செழிப்பு பெறுவதற்கு அநேக வழிகள் என்ன பண்ணப்படுகிறது, பூமியில பிரகடனமாகி இருக்கிறது. அதை நிறைய பேர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எப்படி தேவரகமான விதத்திலே நாம் செழித்திருப்பது. ஹவு டு ப்ராஸ்பர் இன் காட்ஸ் வே, தேவனுடைய வழியிலே, தேவனுடைய சித்தத்தின்படியாக, தேவனுடைய தன்மையின்படியாக நாம் எப்படி செழித்திருப்பது? யாரையும் திருட வேணாம், யாரையும் கொள்ளடிக்க வேணாம். பாருங்க, நிறைய திருடர்கள் கூட பெரிய பணக்காரர்களா இருக்கிறார்கள். அதனால பணக்காரராக இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்த்து இவர்கள் தேவரகமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் என்ன பண்ண முடியாது, உடனடியாக முத்திரை சொல்ல முடியாது. அதனால பொருளாதார செழிப்பை வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகளையும் குறிப்பிட முடியாது. ஏனென்றால் பொருளாதார செழிப்பை பார்க்கும் பொழுது அநேகம் பேர் ஏமாத்தலாம், திருடலாம், கொள்ளையடிக்கலாம், இன்னும் ஒரு சிலரை வஞ்சித்திருக்கலாம், ஒரு சிலர் நல்லா உழைத்தும் முன்னேறி இருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் தேவரகமான வளர்ச்சியை வேதம் அங்கீகரிக்கிறதா இருக்குது. பைபிள் ஒன்லி ப்ரமோட்ஸ் காட்லி கைண்ட் ஆஃப் ப்ராஸ்பிரிட்டி. ஹல்லேலூயா. வேதமோ தேவரகமான வாழ்க்கையை தான் என்ன பண்ணுகிறது, அதிகமாக செய்யும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. அதுதான் ப்ராஸ்பிரிட்டி, காட்ஸ் வே. செழிப்பது தேவரகமான வாழ்க்கையிலே, தேவரகமான வழியிலே செழிப்பது. இன்னைக்கு பல வழிகளை தேவ மனிதர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். பாருங்க, ஒரு சிலர்லாம் நிறைய எத்துவாளித்தனம் பண்ணி, அப்படின்னு சொன்னால் ஏமாற்றுத்தனமான காரியங்களை பண்ணி பணங்களை சேர்த்து கொண்ட பிறகு சில வேலை சொல்லுவாங்க, இது கடவுள் தான் செய்தார் அப்படி இப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் நாம் அதை வேதத்தின்படியாக அங்கீகரிக்க முடியாது. ஏனென்றால் அதன் பின்னணியெல்லாம் தெரியும் பொழுது நாம் நிச்சயமாய் சொல்லுவோம், இது அரசாங்கத்தை ஏமாற்றினது, இன்னொருத்தரை ஏமாற்றினது, வேற ஒருவருக்கு போக வேண்டிய ஆசிகளையும் ஐஸ்வர்யங்களையும் நீ ஏமாற்றி பெற்றுக்கொண்டா என்றெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், உடனே முடிவு செய்யலாம். ஆனால் இன்றைக்கு நாம் பேச போகிற நோ மோர் லேக், குறைவே இல்லை, தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் படிக்கும் பொழுது எப்படி அந்த தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கை குறித்து நாம் முதலாவது ஒரு நல்ல கண்ணோட்டம் இருக்க வேண்டும். ஹாவ் டு ஹாவ் அ கிரேட் அவுட்லுக் அபவுட் டிவைன் ப்ராஸ்பிரிட்டி, தெய்வீகமான ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு நல்ல கண்ணோட்டம் முதலாவது இருக்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து சுவிப்பது. ஹல்லேலூயா. மனிதனுடைய சித்தத்தின்படி அல்ல, மனிதனுடைய முயற்சியின்படி அல்ல, இல்ல மனிதன் வைத்த பல வழிகளினால் அவன் சிறந்து வாழ்வது கிடையாது, தேவனுடைய சித்தத்தின்படி அவன் வாழ்ந்து சுகித்திருப்பது. இப்ப ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்பொழுது நிறைய உலகமும் தத்துவமும், அது மட்டும் இல்லாமல் நிறைய மதங்களும் நிறைய காரியங்களை மக்களுக்குள்ளாய் போதித்திருக்கிறது. இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, பல ஆண்டுகளாய் போதித்திருக்கிறது. ஒன்று என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால்,
பொருளாதார செழிப்பு உன்னை பெருமைப்படுத்தும், அதனால் நீ தேவனை விட்டு விலகி வாழ்வாய் இல்லை தேவனை வெறுத்து வாழ்வாய். இது ஒரு மிகப்பெரிய பொய்யாக பல ஆண்டுகள் என்ன பண்ணப்பட்டது, மனிதனுக்குள்ளாய் விதைக்கப்பட்ட வித்து பாருங்க. ஏனென்றால் நீ பெருமை அடையும் பொழுது, அப்படி என்றால் நீ வாழ்ந்து சுகித்திருக்கும் பொழுது நிறைய பொருள் வரும் பொழுது உனக்குள்ளாய் தாழ்மை இல்லாமல் போய்விடும். அந்த தாழ்மை உண்டாயிருக்க கர்த்தர் உன்னை பொருளாதாரத்தில் செழிக்க வைக்க மாட்டார். இப்படியாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தத்துவத்தை மனிதனுக்குள்ளாக விசேஷமாய் விசுவாசிக்குள்ளாய் விதைக்கப்பட்ட பல ஆண்டுகள் உண்டு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு சில காரியங்களை நாம் தெளிவாக புரியும் பொழுது ஹம்புள்னஸ் அண்ட் காட்ஸ் ரிச்சஸ் இதை வந்து கொஞ்சம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தாழ்மையா இருக்கும்படியாக தேவன் என்ன பண்றது கிடையாது, அவனை ஆசீர்வதிப்பது கிடையாது. அவன் கொஞ்சம் அமைதியாக வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து வாழ்றதுக்காக அவன் என்ன பண்றார், கர்த்தர் அவனை தரிதிரராய் வைத்திருக்கிறார், இல்லாட்டி அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற அப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் என்ன பண்ணுகிறது, தேவனை குறித்த சரியான எண்ணங்களின் அடிப்படையில் உண்டாவது கிடையாது. பல ஆண்டுகளாக சபையோடு ஒற்றி போன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒண்ணுமில்லாமல் இருப்பது தேவரகமான வாழ்க்கைக்கு ஒப்பிடுவது. அப்படி என்றால் வென் யூ ஆர் எம்டி, தட் மீன்ஸ் நீ எதுவுமே இல்லாமல் இந்த பூமியிலே சன்னியாசி போல் வாழ்வது, அதுதான் தேவனுக்கு பிடித்த விதமான வாழ்க்கை. இது தேவனுக்கு அங்கீகரிக்கிற வாழ்க்கை என்று சொல்லலாம். வந்து பல ஆண்டுகள் விசேஷமாக இந்த 19வது நூற்றாண்டில் அதிகமாக பிரசங்கம் பண்ணப்பட்டது. நைன்டீன் சென்ச்சுரி இஸ் எ சென்ச்சுரி வேர் த ப்ராஸ்பரிட்டி இஸ் பீன் ஹைலி அண்டர் அட்டாக். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என்பது அதிகமாக எதிர்த்து பேசப்பட்ட காலம் என்று கூட சொல்லலாம். என்னவென்றால் இது விசேஷமாக இந்த ஜென் புத்திசம் என்று சொல்கிறார்கள், இந்த புத்திசம். அதில் பார்த்தீங்கன்னா நீ ஒன்றுமில்லாமல் இருப்பது தேவரகமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பனையாக மாறுகிறது. இதற்கு நாம வைத்த பேர் என்னவென்றால் பாவர்டி ஸ்பிரிட்ஸ் என்று சொல்லலாம். அப்படி என்று சொன்னால் ஒருவன் ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு ஆவி, பாவர்டி ஸ்பிரிட். ப்ராஸ்பரிட்டி எப்படி ஒரு நல்ல விதத்தில் வேலை செய்கிறதோ அதே போல பாவர்டி என்ன பண்ணுகிறது, ஒரு விதமான ஆவிக்குரிய தன்மை பாருங்க. அப்படி என்று சொன்னால் எதுவுமே இல்லாமல் வாழுவது, எதுவுமே இல்லாமல் வாழ்ந்தால் நாம் தேவரகமான வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லி அநேக மக்களுக்குள்ளாக ஒரு விதைக்கப்பட்ட கருத்துக்களாக இருந்தது. ஆனால் வேதத்தின்படி அப்படியாக இல்லை. ஒருவர்கிட்ட போயிட்டு ஒரு அம்மா சொன்னாங்களாம், என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர், ஆனா எனக்கு என்ன வச்சுட்டு போயிருக்காருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு பக்கத்துல இருந்தவர் சொன்னாராம், முதலாவது உன்னுடைய உங்களுக்கு எழுதி வச்ச உயில போய் என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் அநேக காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த செய்திருக்கிறவைகளை நாம் ஒழுங்காக படிக்காவிட்டால் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்ன்றே நமக்கு என்ன பண்ணாது, தெரியாமல் போய்விடும். எப்படி ஒரு அந்த அம்மாவுக்கு தெரியாமல் போனதோ அதே போல் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செய்திருக்கிறார், தேவன் யாரா இருக்கிறார், அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் தெரியாம போவது காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவன் என்ன அவர்களுக்காய் வைத்திருக்கிறார் என்ற அந்த எழுத்தின் வழியாக எழுதப்பட்ட காரியங்களை சரியாய் பார்க்காத பொழுதோ அவர்களுக்கு அவைகள் தெரியாமல் போய்விடுகிறது. அதனால்தான் டு ஃபைண்ட் அவுட் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு, பொருளாதார செழிப்பை குறித்த தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு வேதம் தான் நமக்கு அடிப்படையாக மாறுகிறது. அதன் வழியாக தான் தேவ சித்தத்தை நாம் என்ன பண்ணுகிறோம், புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எந்த சப்ஜெக்ட்னாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட கருத்துகள், விசேஷமாய் சுகம், ஆரோக்கியம், நல்வாழ்வு, திருமணம் ஆகணுமா திருமணம் ஆகக்கூடாதா, தொழில் தொடங்கணுமா தொடங்கக்கூடாதா, இப்படிப்பட்ட அநேக காரியங்களுக்கு தேவ சித்தம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்றால் வேத வசனத்துக்கு தான் கடந்து செல்லணும் பாருங்க. அவர் சோல் அத்தாரிட்டி இஸ் ஒன்லி தி ஸ்கிரிப்சர்ஸ். நம்ம கொடுக்கப்பட்ட முழு அதிகாரம் உள்ள காரியம் நம்முடைய வாழ்க்கையை திருத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் சரியானபடி கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பும் பொழுது அங்கு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது என்ன பண்ணுகிறது, நமக்கு ஊர்ஜிதப்படுகிறதாக இருக்கிறது. The word testament legally speaks a man's personal will. இப்ப புதிய ஏற்பாடு என்று சொல்கிறோம், பல ஏற்பாடு என்று சொல்றோம். அப்படி என்றால் ஒரு உடன்படிக்கையின்படியாக இல்லாவிட்டால் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய வாக்கு தத்தங்கள் அடங்கினவைகளை தான் உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம், இல்லாட்டி ஏற்பாடுகள் என்று சொல்லுகிறோம். அதனால தேவன் நமக்கு ஏற்பாடுகளை கொடுத்திருக்கிறார், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லப்படுவென்றால் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. இன்னும் நடைமுறை பாஷையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய அக்ரிமெண்ட் புதிய அக்ரிமெண்ட், பழைய ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தம். அப்ப ஒப்பந்தத்துல போய் நம்ம சரியாய் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கிறது, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் என்ன அனுபவிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுகிறது, அதிகமாய் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதனால தான் வசனத்தை நாம் வேதத்தில் முழுவதுமாக என்ன பண்ணுகிறோம், முதலாவது வந்து கடைசி வரைக்கும் சரியாய் படிப்பது தேவ சித்தத்தை நமக்கு புரிய வைக்கிறதாக இருக்குது. அங்கங்க ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இது கரெக்டா அது கரெக்டா என்று தேடுவது
சொல்வதை விட தேவன் நமக்கு முழுவதுமா என்ன சொல்லி இருக்கிறார், அவர் என்ன தேவனுடைய எண்ணங்களில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நலம் உள்ளதா இருக்குது. ஜீசஸ் இஸ் நாட் ஓன்லி தி டெஸ்டர் ஹூ டைட், ஹி வாஸ் ரிசரெக்டட் அண்ட் ஆல்சோ மீடியேட்டர் ஆஃப் ஹிஸ் வில். இந்த வேத புஸ்தகமானது தேவனால் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு உரைக்கப்பட்டதா இருக்கிறது. அது உரைக்கப்பட்டது மட்டுமல்ல, அதை சாட்சி சொன்னவர் கிறிஸ்து மட்டுமல்ல, அந்த உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தினவர் கிறிஸ்து மட்டுமல்ல, அதனுடைய மத்தியஸ்தராகவும் அவர் தான் இருக்கிறார். அப்படி என்றால் நிறைவேற்றுகிறவரும் அவராக தான் இருக்கிறார். அவன் தேவனுடைய சித்தத்தை நமக்கு முழுமையாக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கோர்த்து நமக்கு தருகிறவரும் தேவனாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி இஸ் நாட் ஓன்லி த டெஸ்டிஃபயர் ஆஃப் காட்ஸ் கிரேட் வில், தேவனுடைய சித்தத்தை நமக்கு சொன்னவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக தேவன் நமக்காக உயிர்த்தெழுமினராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே கிறிஸ்து நமக்காக பிதாவினுடைய வலது பார்சதிலே அமர்ந்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தினவராக, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தங்களை வெளிப்படுத்தினவராக அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நீதிமொழிகள் 10:22. Proverbs 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். Amplified Bible, Proverbs 10:22 Amplified Bible, the blessing of the Lord, it makes truly rich. உண்மையாகவே ஒருவனை செழிப்பாக்குகிறது. இது தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதமானது பழைய உடன்படிக்கையிலே, இல்லாட்டல் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் தேசத்தோடு தேவன் அந்த உடன்படிக்கையை வைத்திருந்தார். அவர்கள் மூலமாக அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் பிரகடனமாயிருந்தது. அப்பொழுது தேவன் அந்த ஊழியக்காரன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும் என்று பேசுகிறார். ஒருவனை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் பொருளாதாரத்திலே சுகித்திருப்பான் என்பதை என்ன பண்ணுகிறது, பேசுகிறதாக இருக்கு. இட் வில் ட்ரூலி மேக் எ மேன் ரிச். உண்மையாகவே ஒரு மனிதனை என்ன பண்ணுகிறதான், ஆசீர்வதிக்கிறதா. பாருங்க, யாராவது நான் தேவனோடு ரொம்ப இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் வசனத்தை விசுவாசிக்கவில்லை. இல்லாவிட்டால் இவருடைய இருதயத்தின் கற்பனைகள் படி தான் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வாழ்ந்து வருவார்கள். இன்னைக்கு கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐஸ்வர்யம்லாம் தேவையில்லை. அது ஒரு மிகப்பெரிய கேட்ட ஆவிக்குரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி அதை மாற்றி வைத்திருப்பதெல்லாம் உண்டு. நாங்கள் எதையுமே தேடுறதில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது, ஐஸ்வர்யத்தை தருகிறது. இப்போ ஐஸ்வர்யத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, ஒரு சிலர் ஐஸ்வர்யத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பது. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த வேதத்தை விசுவாசிக்கும் பொழுது இரண்டு கூட்டமான மக்கள் இருக்காங்க. ஒன்று எதையுமே விசுவாசிக்காதவர்கள், இல்லாவிட்டால் ஒன்றை மட்டுமே விசுவாசிக்கிறவர்கள், மற்ற எதையுமே சரியாய் பார்க்காதவர்கள். இப்போ ஆசீர்வாதம் மட்டும் அப்படின்னு சொல்லி போகிறப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, ஐஸ்வர்யம் தனியாக வர்றதில்ல, அது தேவனிடத்திலிருந்து தான் புறப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்பது தேவனிடத்தில் புறப்படுகிறதா இருந்தாலும் தேவன் தான் முதலாவது இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிடிக்க வேண்டியவராக இருக்கிறார். அதான் கர்த்தர் சொல்கிறார், முதலாவது என் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் அதை சொல்றாருன்னா, இந்த ப்ராஸ்பரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் காட். Prosperity itself is not a subject. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்பதே தனிப்படையான, அது ஒரு தனி ட்ராக் கிடையாது, அது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் தான் தேவனிடத்தில் ஒருவன் நெருங்கி வாழும் பொழுது, தேவனை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய சித்தங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் அதை தங்க தேவன் அவர்களுக்கு வைத்து சித்தமாக ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யம் வெளிப்படுவதை பார்க்கலாம். ஏனென்றால் அவைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து புறப்படுகிறவைகளாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கடந்து சொல்வோம், 2 Corinthians 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆங்கில வேதம் எப்படியாக சொல்றது, For you know the grace of our Lord Jesus Christ. கிறிஸ்துவின் நாள் உண்டான கிருபையை நாம் அறிந்திருக்கிறோமே அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து நமக்கு இலவசமாக ஒரு காரியத்தை தயவாக செய்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபை. பாருங்க, தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற காரியத்தை நாம் தயவு என்று சொல்லுகிறோம். இது கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான தயவு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது தனிப்படையாக மனிதன் யோசித்து இவனே சிந்திச்சு உண்டாக்குனது கிடையாது, இது கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான தயவு. இதை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன அறிந்திருக்கிறோம், கிறிஸ்து நமக்காக
தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம என்ன பண்ணுகிறோம்? ஐஸ்வர்யவான் ஆகிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒருவன் எப்படி ஐஸ்வர்யவான் ஆகிறான்? கிறிஸ்துவின் இரக்கத்தின் நிமித்தமாக ஐஸ்வர்யவான் ஆகிறான். இவனுடைய எத்துவாளித்தனம் கிடையாது, இவனுடைய ஏமாத்துத்தனம் கிடையாது, இல்லாட்டி இவனுடைய முயற்சிகள் கிடையாது, இல்லாவிட்டா இவனுடைய தீவிர உழைப்பும் இவனை ஆசீர்வதிப்பது கிடையாது. ஏனென்றால் நிறைய பேர் நினைக்கிறாங்க உழைத்தா எல்லாம் சரியாகிவிடும் என்று. எத்தனையோ பேர் உழைத்து கம்பெனி எல்லாம் மூடி இருக்கிறாங்க. உழைப்புகள் கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது கிறிஸ்து அவனுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் அவன் சுகித்திருப்பது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவின் கிருபை அருளப்பட்டிருக்கிறது. அதுதான் கிறிஸ்து ஒருவனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஒருவன் புது சிருஷ்டியாக மாறும் பொழுது, ஒருவன் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவன் வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் பெறவில்லை, அதோடு கூட கிறிஸ்துவின் கிருபைகளை பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவர் வெறும் சரீரமாகிய அந்த சட்டையை போட்டுக்கிட்டு மட்டும் வரல, அவரோடு கூட அவருடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் அவர் கூட வருது. பாருங்க, அவர் வந்து திடீர்னு ஓகே என் சொத்துல உனக்கு பாதி தரேன்னு சொன்னா அது என்ன ஆகிறது? அப்படியே அதனுடைய காரியங்களால் நிறைவேறுகிறது. ஏனென்றால் மனிதன் மட்டும் வரவில்லை, மனிதனோடு கூட பின்னாடி இருக்கிற அநேக காரியங்களும் அவனோடு கூட சேர்ந்து வருகிறது. ஒரு ராஜ்யத்தின் அரசாங்க தலைவர்கள் எல்லாம் ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகும் பொழுது அவர்கள் பின்னாக நாடே செல்கிறது. அவன் அந்த அரசாங்க தலைவர் என்ன பேசுகிறாரோ அதை நாடு என்ன பண்ணுகிறது? ஏற்றுக்கொள்கிறது. அந்த நாடு அதை அங்கீகரிக்கிறதா இருக்கிறது. அதே போல கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஒருவன் புது சிருஷ்டியாக ரட்சிக்கப்பட்டு தேவனை புரிந்து கொண்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளாக அவன் உண்டாகும் பொழுது அவனுக்கு அநேக கிருபைகள் வழங்கப்படுகிறது. அந்த கிருபைகளில் ஒன்றுதான் அவன் ஐஸ்வர்யமாய் வாழுவது. அதாவது ஐஸ்வர்யம் என்பது தனிப்பட்ட ஒரு ட்ராக் கிடையாது, இது கிறிஸ்துவின் கிருபையினால் உண்டானது. ஹல்லேலூயா. அதாவது ஒருவன் ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு அவன் ஐஸ்வர்யவான வாழக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் கிறிஸ்து அவனுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். இப்ப வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாதும் அவனுடைய கருத்துல இருக்கு. சில பேர் சில காரியங்களை விசுவாசிப்பது கிடையாது, கேட்டா நாங்க அதெல்லாம் நம்புறது கிடையாது. பரவாயில்ல, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாருமே ஒரே டைம்ல நம்புறது கிடையாது. கரெக்டா, அவரவர்கள் இஷ்டப்பட்ட நேரத்துல நம்புவார்கள். அதனால்தான் இந்த ஆசீர்வாதமும் அவன் செலுத்திருப்பது, அவன் தேவனுடைய நன்மைகளை பெற்று சுகித்திருப்பது, இதெல்லாம் அவரவர்கள் விசுவாசத்துக்கு ஏற்றபடிதான் வேலை செய்யுது. தேவன் அவனை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராயிருந்தாலும் மனிதன் என்றைக்கு தேவ சித்தத்தை ஒப்புக்கொண்டு அதை விசுவாசிக்கிறானோ, அப்படி என்றால் அதை அவன் ஊர்ஜிதப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் இது என்னுடையது என்று சொல்லி அவன் எப்பொழுது அதை ஆசைப்பட்டு விரும்புகிறானோ அன்றைக்கு தான் அவைகள் நிறைவேற ஆரம்பிக்கிறது. சில மனிதனுக்கு அது ஆசைகளே கிடையாது. பாருங்க, நான் பல பேரோடு பேசியிருக்கேன், அவங்க சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் தான் ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டிலாம் ஒன்றும் கிடையாது. பழைய உடன்படிக்கையே அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனுக்கு வைக்கும் என்றால் அதை விட மாறாத பிரமாணமும் மாறாத மீட்பும் எல்லாவித மகிமையுமான உடன்படிக்கையாக கிறிஸ்துவின் உடன்படிக்கை, அதோடு பிரகாசமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் என்பதை மக்கள் மறுக்கிறார்கள். அது அவங்க வேணும்னே மறுக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சில வேலை டாக்டர் நல்ல மருந்து கொடுக்கலாம், மருந்து சீட்லாம் இவங்க 1000 ரூபா கொடுத்து எழுதி வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அதை மருந்து குடிச்சாதானே வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க அந்த டாக்டர் ஏதோ உளறாரு, நான் எதுக்கு அதை குடிக்கணும்? பாருங்க, டாக்டர்கிட்ட போறதுனால எல்லாம் சரியாவது கிடையாது. அதை போயிட்டு அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு வந்து விசுவாசித்து அதை என்ன பண்ணணும்? செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அவருடைய சித்தத்தை சொல்லி இருந்தாலும் சரி. பாருங்க, பழையப்பாடு அழகா ஒருத்தர் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரும். இதுக்கு நம்ம அநேக பின்னணிகளை கூட பார்க்கலாம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் கூட என்ன பண்ணல, கர்த்தர் அவர்களை தரித்திரமாக வைக்கவில்லை, எல்லாரையும் ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் கிருபையை அறியீர்களா? உங்களுக்காக அவர் தரித்திரமானாரு, ஏனென்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக. ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணினார்? நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு நம்மை அவருடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டார். இப்பொழுது தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார் என்ற உண்மையை எப்பொழுது ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அன்றைக்கு தான் என்ன பண்ணுகிறான், வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவன் முதல் படி எடுத்து வைக்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கு அநேகம் பேர் வேதம் வாசிப்பதுண்டு, எதற்காக என்று சொன்னால் ஏதோ கடவுளை பிரியப்படுத்த வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கடவுளை பிரியப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல, மனிதன் தேவ சித்தத்தை புரிந்து வாழும்படியாக எழுதப்பட்ட புஸ்தகம். என்றைக்கு தேவன் மனிதனுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று அவனுக்கு சரியாய் தெரியவில்லையோ அன்றைக்கு அதன்படி அவன் வாழ்ந்து சுகித்திருப்பது கிடையாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், ஹல்லேலூயா. எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால்,
அதை அவர் நமக்கு என்ன பண்ணுவார், தந்தருள்வார் என்பதை நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. Now this is the confidence that we have in him, that we ask anything according to his will, he hears us. முதலாவது என்னைக்கு தேவ சித்தம் தெரியுதோ அந்த தேவ சித்தத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜெபிக்கவும் முடியும், கேட்கவும் முடியும் பாருங்க. ஹல்லேலூயா. அதான் நிறைய பேர் தேவ சித்தத்தை சரியா தெரியாத பொழுது அதை சரியா ஜெபிக்கவும் முடியாம போய் விடுகிறது. ஜெபம் தேவ சித்தத்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், மறு உத்தரவு அருளி செய்வேன். கர்த்தர் நம்மோடு நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்ற அந்த அறிவு இருக்கும் பொழுதுதான் ஜெபமே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இல்லாவிட்டு வெறும் புலம்பலும் கதறலும் அழுகையுமா தான் நின்றுது பாருங்க. தேவன் நமக்கு பதிலளிப்பார் என்ற விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு தான் ஜெபம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல நமக்கு தேவன் அவருடைய சித்தத்தின்படிதான் நாம் வாழ்கிறோம், நாம் கேட்கிறோம் என்ற அந்த அறிவு வரும்பொழுதுதான் நமக்கு அது குறித்த ஒரு தைரியமும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பொருளாதாரத்தை குறித்து கொஞ்சம் பயத்துல கூட இருக்கலாம். பணம் வந்துச்சுன்னா கெட்டு போயிடுவான், பணம் வந்தாலும் கெட்டு போயிடுவீங்க, பணம் வராட்டியும் கெட்டு போயிடுவீங்க. எப்போ ஒருத்தன் கெட்டு போகாமல் இருக்கிறான்னா அவன் தேவனோடு இருக்கும் பொழுதுதான் கெட்டு போகாமல் இருக்கிறான். சில பேர் நினைச்சிட்டாங்க பணம் வந்தா கெட்டு போயிடுவான் அப்படின்னா, பணம் இல்லாதவெல்லாம் பெரிய பரிசுத்தவனா மாறிடணும் பாருங்க. அப்படிலாம் இல்லையா, பணம் இல்லாதவன் தான் பெரிய திருட்டுத்தனம் பண்றான், கொலை பண்றான், பணத்துக்காக என்னென்னமோ தப்பான வேலைகள் எல்லாம் செய்யறான். அப்ப பணம் இல்லைன்னா எல்லாம் சரியாயிட முடியுமா? இல்ல. அப்ப நமக்கு சரியான தைரியம் எதை கொடுக்கறது என்றால், மனிதனுடைய பாரம்பரியத்தின் வந்த வழிகள் அல்ல. சில வேலை எங்களுடைய தலைவர் இப்படி சொன்னாரு, இல்லாவிட்டால் நாங்க வழி நடத்தப்பட்டவர் இப்படி சொன்னாரு, அதெல்லாம் தைரியத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நமக்கு முழு நம்பிக்கையும் தைரியமாக மாறுகிறது. சோலா ஸ்கிரிப்சரா. ஆமே, வாட் தி ஸ்கிரிப்சர் சேஸ் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் அவர் பிலீஃப் அண்ட் அவர் டே டு டே லைஃப். ஆமே, ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது வேத வசனத்தின் அடிப்படையில் தான் என்னது அமைந்திருக்கிறதா இருக்கு. அதனால தான் தேவ சித்தத்தை நாம் உணரும் பொழுது அதுக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளாக நான் விசுவாசத்தை கொண்டிருக்கிறேன், அதை அப்படியே பிரகடனம் பண்ணி கொண்டிருக்கேன், அதை பேசிக் கொண்டிருக்கிறேன், அதை அப்படியே என் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமா, நான் ஆசீர்வாதமா இருப்பது தேவ சித்தம். ஆமா, சில வேளை மக்கள் சொல்லலாம், இது என்ன சூழ்நிலை இப்படி இருக்குது, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம சூழ்நிலையை விசுவாசிக்கிறது கிடையாது, வார்த்தை விசுவாசிப்பது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணது கிடையாது, ஒளியாது. அப்படி என்றால் அவருடைய சித்தத்தின் படியாக தான் எல்லாம் செயல்படுகிறதாக இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலைகளின் படியாக அல்ல. அவருடைய சித்தத்தின் படியாக தான் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் என்ன பண்ணுகிறோம், மாற்றி அமைக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளின் படி சித்தத்தை மாற்றி அமைக்கல, அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய சூழ்நிலை என்ன பண்ணுகிறோம், மாற்றி அமைக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். முதலாவது, நமக்கு அப்படியே நிதானமாகவே அப்படின்னு சொன்னால், நமக்கு இயற்கையாகவே இந்த பொருளாதாரத்தை குறித்து ஒரு சரியான உணர்வு இல்லாதபடி, இந்த செழிப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாதபடி, தரித்திரத்தின் உணர்வு அதிகமாய் ஊட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த தரித்திரத்தின் உணர்வை எடுத்தாதான் ஆசீர்வாதத்தின் உணர்வு, ஆசீர்வாதத்தின் கிரிய காரியங்கள் என்ன பண்ணும், செயல்பட ஆரம்பிக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், பாவர்டி ஸ்பிரிட் என்று சொல்கிறோம். தரித்திரமாய் வாழக்கூடிய எண்ணங்கள், தரித்திரமாய் வாழக்கூடிய சுபாவங்கள், தரித்திரமாய் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், இதுல முதல்ல என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த தரித்திரமான சிந்தனையும் கிடையாது, நான் எப்பயுமே கரெக்டா தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி, முதலாவது அப்படிப்பட்ட தரித்திர சிந்தனைகள் தான் நம்ம அதுல இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்காக தேவனுடைய ஆவியும் தேவனுடைய எண்ணங்களையும் நாம் பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். முதலாவது, தேவனுடைய தரிச தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் வாழ்வதற்கு நம்ம உலகமானது, நாம் வாழுகிற உலகமானது, அது கூட சேர்ந்து பிசாசானவன் இந்த தரித்திர எண்ணங்களை என்ன பண்ணுகிறான், மிகவும் பெருக்கி வைத்திருக்கிறான். முதலாவது என்னன்னா, கர்த்தர் மனிதனை என்ன பண்ணுகிறார், தாழ்மை உள்ளவனாய் மாற்றுகிறார். அப்படின்னு சொன்னால், God purposely hold his children back from becoming rich in order to keep them humble. மனிதன் செழித்திருக்க கூடாது, செழித்தால் இவன் என்ன பண்ண மாட்டான், எனக்கு கீழ்ப்பிடிந்திருக்க மாட்டான் என்ற அந்த நோக்கத்தோடு தேவன் செயல்படுகிறான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு என்று சொல்கிறோம். இதன் அடிப்படையில் தான் அநேகம் பேர் பணத்தையும் செழிப்பையும் எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். பணம் வந்தால் தேவன் கோபமாயிருப்பார், அவன் மனிதனுக்கு விரோதமாய் செயல்படுவார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸாக இருக்கு. கர்த்தர் ஆபிரகாம் மேல் அவ்வளோ பிரியம் உள்ளவராக இருக்கிறார். ஆமாம், ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க.
தேவன் சொல்லுகிறார், உனக்கு தெரியாம நான் இதே செய்வேனா, என் நண்பனுக்கு தெரியாம நான் செய்வேனா. நண்பன் பாத்தீங்கன்னா ஏழையா இருந்தாரு, அவர் ஒரு பெரிய செல்வ சீமான் பாரு, பெரிய செல்வ சீமான். அப்படியாக பார்க்கும் பொழுது இந்த செழிப்புக்கோ ஒருவன் தாழ்மையா இருப்பதற்கோ பெரிய தொடர்பே கிடையாது. சில வேல பணம் இல்லாதவங்க கூட ரொம்ப திமிரா என்ன பண்றான், வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப பணம் இல்லாதவங்க எல்லாம் அப்ப இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாமே இல்லையே? பணம் இருக்குதோ இல்லையோ, இன்னும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத அநேக பேர் இருக்கிறாங்க. பணம் இல்லாததுனால தாழ்மையா இருப்பான் என்பது ஒரு மிகப்பெரிய பொய். இது தேவன் உண்டாக்குனது கிடையாது, தேவன் உண்டாக்குனதே கிடையாது. அநேகருக்கு இந்த வசனம் ஒரு பெரிய பிரச்சனையான வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லாம் அழகா சொல்ற பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நம்ம தேவன் மேல் ஆசை வைக்கிறோம், பணத்தை என்ன பண்ணுகிறோம், செலவு செய்கிறவர்களா இருக்கிறோம். We love God and use money. பணத்தை பணமாக பார்க்க வேண்டும், பணத்தை கடவுளாக பார்க்க கூடாது. என்றைக்கு பணத்தை கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ அதுக்கு பேர் மெட்டீரியலிசம். அதுக்கு பேர் என்னது? மெட்டீரியலிசம். இவன் பொருள் ஆசையினால் இல்லாவிட்டால் பொருள்னாலே பொருளை தெய்வமாக நினைக்கிறவன். நம்ம பொருளை தெய்வமாக நினைக்கல, இல்லை பூமியில் இருக்கிற பண காசுகளை பெரிதாக நினைக்கல, நாம் தேவனை தான் தேவனாய் வைத்திருக்கிறோம். ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுது? த லவ் ஆஃப் மணி, பணத்தின் மேல் ஆசை வைப்பது. பண ஆசை எல்லா தீமைக்கு என்ன பண்ணுகிறது? வேறா இருக்கிறது. சில பரிசுத்தவான்கள் இதை ரொம்ப அழகா என்ன பண்ணிட்டாங்க, ஜோடித்து பணத்தை நீ கொஞ்சமாவது நினைச்சனா என்ன ஆகிடும், அது பாவமாகிவிடும், அது எல்லா தீமைக்கு காரணமாகிடும். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பளம்னு கேட்டுட்டு தான் போறான், அப்ப அதுக்கு பண ஆசைன்னு சொல்லலாமா? சம்பளம் முடிஞ்சோடனே லைன்ல நின்று கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரான். இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? பணத்தை குறித்து இவன் ரொம்ப வைராக்கியமா இருக்கான், பணம் இல்லாமல் வாழ சொல்றாரு. அப்படிலாம் இல்லையே, சம்பளம் வாங்கலனாலும் திட்டுறாங்க, சம்பளம் வேணாங்க நான் ஃப்ரீயா வேலை செய்யறனாலும் திட்டுவாங்க. உன்னை வச்சு என்னையா ஊர்ல கஞ்சி ஊற்ற முடியும்னு அதுக்கும் திட்டு வரும். இப்போ எதைதான் பண ஆசை, எதுதான் பண ஆசை இல்லை என்பதை நிர்ணயிக்கிறதா இந்த வசனத்தை முன்னும் பின்ன என்ன பண்ணணும், முதல்ல பார்க்கணும். ஆமா, பண ஆசை என்று இந்த இடத்துல பவுல் பேசும் பொழுது தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெறும் பணத்தை மட்டுமே நம்புகிற வாழ்க்கை குறித்து பவுல் என்ன பண்ணுகிறார், எச்சரிக்கிறவராக இருக்கிறார். தேவனோடு நல்ல ஐக்கியம் கிடையாது, கர்த்தரோட ஒரு நல்ல உறவு கிடையாது, வெறும் பணத்தை மட்டுமே முன்னிறுத்தி பணம் இருந்தா எல்லாம் சரியாயிடும் நினைச்சு வாழுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து பவுல் நமக்கு என்ன பண்ணுகிறார், எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமா, எப்பயுமே நிருபங்கள் எழுதப்பட்ட பின்னணியை என்ன பண்ணணும், ரொம்ப அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் பணம், இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இருந்தா எல்லாம் சரியாயிடும், அதுதான் பண ஆசை. அதுதான் என்ன சொல்லுகிறோம், பணத்தை வைத்து அவங்க எல்லாத்தையும் சாதிச்சலாம் நினைக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு, அதுதான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் தேவை, ஆனா பணத்தை எந்த இடத்துல வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா, கரெக்டா? சில வேல மக்கள் எந்த பொருளை எங்க வைக்கணும்னு அவங்க வீட்டுல கரெக்டா தெரியும் பாருங்க. ஆமா, வீட்டுல இருந்து வெளியே வந்தோடனே ஷூ கழுத்தி எங்க வைக்கணும்னு அங்க வைப்பாங்க, வாட்சை கழுத்தி எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க, பர்ஸை எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க, வீட்டுல முக்கியமான டாக்குமெண்ட் எடுத்துன்னு வந்து அதை எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க, பெண்கள் நகையை கழுத்துனா என்ன வைக்கணுமோ அங்க கரெக்டா வைப்பாங்க. எல்லா பொருளையும் எங்க வைக்கணுமோ அங்க வைக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறதோடைய. அதனால இங்க வைக்கிறதுனால இந்த பொருள் வேணாம், அங்க வைக்கிறதுனால அந்த பொருள் வேண்டாம். ஆமா, வெளியில கலத்த வேண்டிய ஷூ எடுத்துட்டு வந்து பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லி வீட்டு கபோர்டுகளை வைக்க மாட்டாங்க யாரும், பெட்ரூம்ல இருக்க கபோர்டுகளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. என்ன, எந்தெந்த பொருள் எங்க இருக்க வேண்டும் என்பது ரொம்ப நியாயமான விஷயம். அதே போல ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தேவன் முதலாவது இருக்க வேண்டும். பணத்தை அவன் சரியா என்ன பண்ணணும், கையாளுகிறவனாய் மாற வேண்டும். பணத்தை அவன் சரியாக பார்க்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக தான் இந்த வசனங்கள் நமக்கு பேசப்படுகிறது. ஒழிய பணமே தேவையில்லைன்னு என்ன பண்ணல, வேதம் சொல்லல. பால் நெவர், பைபிள் நெவர் சேஸ் மணி இஸ் ஈவில், த லவ் ஆஃப் மணி இஸ் த ப்ராப்ளம். ஹல்லேலூயா. தேவனை விட ஒருவன் பணத்தை நேசிக்கிறது தான் பிரச்சனை, ஒழிய பணம் பிரச்சனையே கிடையாது. இப்போ சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பணத்தை பற்றி யோசிப்பாங்க, அவங்க வேலையாக அதுதான் இருக்குது. இவர்கள் தேவனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் நன்மைக்கேற்றபடி வாழ ஆரம்பிக்கிறார்கள். வெறும் பணத்தையே பண காரியங்களே யோசிக்கும் பொழுது அது அநேக காரியங்களுக்கு தீமையாக மாறுகிறதாய் மாறுகிறது. அதனால்தான் பாவர்டி மென்டாலிட்டி மேக் அஸ் எ பெகர். முதலாவது பாருங்க, இப்படிப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் மக்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோன்னே பணமே வேண்டாம், நம்மளுக்கு பொருளாதார செழிப்பே வேண்டாம், நம்ம இப்படி ஏழையா இருந்து கடைசியில பரலோகத்துல போய் நல்லா இருக்கலாம்
என்ற ஒரு பெரிய உணர்வோடு இந்த ஒரு சொல்லலாம் ஒரு பொருளாதார செழிப்பு வேண்டாம் என்று சொல்லி தரித்திரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழுவது ஒரு முக்கியமான விஷயத்தை உண்டு பண்ணுது. இது நிறைய பேருகிட்ட நிறைய பேர் பிச்சைக்காரனா மாத்திடுது. சில வேலை மக்கள் சொல்லலாம் இப்படியாக வேணான்னு சொல்லி வாழ்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது தேவைப்படுறா யார்ட்டையாவது போய் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கேட்க வேண்டியதாக இருக்குது, யாரையா போய் ஏதாவது பண்ணி என்ன பண்ண வேண்டியது இருக்குது, வாங்க வேண்டியதாக மாறுகிறது. இல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தங்களை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி உண்டாகிறது. பாருங்க நிறைய பேர் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து ஒண்ணுமே பணம் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை மக்கள் சந்திக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக மக்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய அதிருப்தி உண்டாகும். நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன், என்ன செய்தேன், எனக்குன்னு ஒரு சொந்த இடம் கிடையாது, எனக்கு ஒரு சொந்த வண்டி கிடையாது, நான் யாருக்காவது ஏதாவது பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமோ, இல்லை பேர பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமோ, என் மனைவிக்கு வாங்கி கொடுக்கணுமோ, என் கணவனுக்கு வாங்கி கொடுக்கணுமோ, எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையே என்ற ஒரு மிகப்பெரிய அங்கலாய்ப்பு மனிதனுக்குள்ளா என்ன பண்ணுகிறது வந்து விடுகிறது. அதனால்தான் தரித்திரம் உணர்வுகள்ல தரித்திரத்தை விசுவாசிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியிலே வாழுகிறவர்களா இருக்கிறார்கள். நம்ம கூட இருக்கவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, மக்கள் சொல்லுவாங்க என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா யாரும் தைரியமா வந்து என்னால எதுவும் செய்ய முடியாதுலான்னு சொல்றது இல்ல, அப்படி ஒரு தாழ்மையா சொல்லுவாங்க. பாருங்க என்னால எதுவும் கொடுக்க முடியல, என்னால உங்களுக்கு எதுவும் பெருசா செய்ய முடியல. என்ன ஆகிறது, பொருளாதார செழிப்பு இல்லாத பொழுது ஒரு தரித்திரமான வாழ்க்கை உண்டாகும் பொழுது மக்களுக்குள்ளாகவே ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது, ஒரு தீண்டத்தகாத ஒரு தன்மையும் உண்டாகி விடுகிறது. அதனால்தான் பாருங்க நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏளனமான நிலைக்கு போகும் பொழுது நிறைய பேர் தங்களை தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்கிறார்கள். ஏன், பணம் இல்லைன்னா இந்த பூமியில வாழ முடியாதா? பணம் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் சரியான சிந்தனை இருக்க வேண்டும். பாருங்க பணத்தையே கடவுளாக நினைக்கிறவனுக்கு பணம் இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். கடவுளை கடவுளாக நினைச்சு பணம் இல்லைன்னா கூட ஜெயித்து வாழ்ந்து விடலாம். அது எப்படி உண்டாகிறது? ஆனால் பணத்தை சரியாக பார்க்கும் பொழுது தான் வாழ்க்கை சரியாகிறது. இல்லையே பணம் இல்லாமல் இருக்கிறப்ப அநேக கிறிஸ்தவர்கள் கூட என்ன பண்றாங்க, ஒரு கடைசி கட்ட முடிவுக்கு வந்து மாறி விடுகிறார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு பெரிய உணர்வு. நீங்க பாருங்க தரித்திரமாய் வாழ்ந்துருந்தா தெரியும். பாருங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியாது, எதையும் வாங்கி கொடுக்க முடியாது. நான் ஒருத்தரை சந்திச்சேன், அவர் சொன்னார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடென்ட், அவர் வேலை செய்கிற இடத்துல அப்போ அவரால் வேலைக்கு போக முடியல, தன் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல பால் ஊற்றுனாங்களா அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்படி தான் வாழ்க்கையை நடத்திருக்காரு. அப்போ அதை சொல்கிறப்ப கேட்குறப்ப நம்மளுக்கு வேதனையாக இருக்குது, அதை வாழ்ந்தவர் எப்படி வேதனையாக இருக்கும். அதனால் தரித்திரம் ஒரு மனிதனை சந்தோஷமாக வைத்ததே கிடையாது. சில மக்கள் நினைக்கலாம் தரித்திரமாக இருந்தாலும் சரியாயிடும். தரித்திரம் ஒரு மனிதனை சந்தோஷமாக்கவில்லை, அதே வேளையில பணமும் ஒரு மனிதனை எல்லா இதிலும் சந்தோஷமாக வைக்கவில்லை. தேவ சித்தத்தின்படி தேவனை உணர்ந்து வாழ்வதே ஒரு மனிதனை சந்தோஷமாக வைக்கிறது. ஹல்லேலூயா. நான் பொருளாதார செழிப்பை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர் என்னைக்கும் சொல்லல எனக்கு பதிலாக பணத்தை பாரு, என்னுடைய ஸ்தானத்துல நீ பணத்தை வச்சு பாருன்னு சொல்லவில்லை. நான் தேவனாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் செழித்திருப்பான் என்று தேவன் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவன், அவரை நாடுகிறவன், அவரை நம்புகிறவன் வாழ்ந்து சுகித்திருப்பான். பாருங்க தேவ பிள்ளைகள் செழித்திருப்பது இது ஒரு பூமியிலே மிகப்பெரிய சாட்சி. பாருங்க ஒண்ணுமில்லாம ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்து அவன் எல்லாவற்றையும் சுகந்தரிக்கும் பொழுது அக்கம் பக்கத்திலுக்கு அநேகம் பேர் யோசிப்பார்கள், இவன் எப்படி இப்படி வந்தான். அப்ப தைரியமா சொல்லலாம், தேவன் இதை செய்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய வலதுகரம் எனக்கு இதை செய்து முடித்தது. தேவனே எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார், தயவு பாராட்டினார், என் தொழிலை விருத்திக்க வர்த்திக்க செய்தார். அவன் அது வர வர விருத்தி ஆகி பெருகினது என்று சொல்லி அவன் சாட்சி சொல்லலாம். பாருங்க பொருளாதார செழிப்பு ஒரு மிகப்பெரிய சாட்சி. நீங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்கு இது ஒரு பெரிய வழியாக தேவன் யூஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பது கிறிஸ்துவின் மூலமாக தான், அந்த ரட்சிக்கப்படுவதற்கான வழி. ஒருவன் சுகமாகிறான், இன்னொருத்த எந்திரிச்சு கேட்கிறான் எப்படிப்பா சுகமான, இயேசுவை விசுவாசி சுகமானா. இப்ப பாருங்க சுகம் என்பது ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழி. நீ எப்படி சந்தோஷமா வாழ்ற, நிம்மதியா வாழ்ற, எவ்வளவோ பிரச்சனை பூமியில் இருக்கானா நீ மட்டும் நிம்மதியா இருக்கிற, ஒருத்த வந்து கேட்கலாம். அப்ப நம்ம அவனை கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் கிறிஸ்து தான், நீ கிறிஸ்து விசுவாசி, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை உன்னை என்ன பண்ணுகிறது, எல்லா விதத்திலும் விடுதலை ஆக்குறது. முதலாவது உனக்கு ஒரு மிகப்பெரிய பாவ மன்னிப்பை கொடுக்கிறது என்று சொல்லலாம். இப்ப உன்னுடைய சந்தோஷம் சமாதானம் அந்த ரட்சிப்புக்கு வழியை உண்டு பண்ணுகிறது. அதே போல ஒரு மனிதனுடைய செழிப்பு தேவனுடைய ரட்சிப்புக்கு நேராக அவனை கொண்டு போவதற்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. அனைவரும் இந்த பூமியில பாருங்க இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி என்றால் சொந்த தைரியத்தை வளர்ப்பது, செல்ஃப் கான்பிடன்ஸ் வளர்க்குறோம். அவங்களாம் சொல்லுவாங்க நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன், அப்படி ஆயிட்டேன், உடனே அதை நம்பி 1000 பேர் கூட போயிட்டு இருக்கான்.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தைரியமா எதுவும் சொல்ல முடியல, இயேசுவை நம்புவோம் வாழ்க்கை சரியாகவும் செழித்திருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்டா இவனுக்கு சாட்சி உள்ளபடியாக வாழ்ந்து சுகித்திருப்பதுக்கு இவனுக்கு என்ன இல்லை, இவனுக்கு வழியும் தெரியல, அது ஒரு சாட்சியாக என்னால் என்ன பண்ண முடியல, சொல்லவருக்கு வழியும் உண்டால பாருங்க. ஏழையா இருந்தா நம்மளை பார்த்தே கஷ்டப்படுறான், பாரு வேதத்தை தூக்குனா வேதனை ஆயிட்டான்றாங்க. எப்படி ஒருவன் சாட்சியா இருப்பது, அது கிறிஸ்துவின் ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுவது, இது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு பிசாசு இதை யூஸ் பண்ணி அநேக பேர் ரட்சிக்கப்படாததுக்கு இது ஒரு வழியா யூஸ் பண்றான் பாருங்க. கடவுள்கிட்ட போய் அவன் என்ன விட்டு கொண்டான், கடவுள்கிட்ட போய் அவன் என்ன ஆனா, பாரு இவனை பாரு அவனை பாருன்னு சொல்லி பிசாசு அநேகரை கை காமிச்சு ரட்சிப்பதற்கு எதுவான வழி இல்லாமல் அநேக பேரை மாற்றி வைத்திருக்கிறான். அதனால்தான் கிறிஸ்துவண்டையில் வருகிறவர்கள் தேவன் யார் என்றும் அவருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து வரும் பொழுது அவர்களை தேவன் சாட்சியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் போய் ரத்த சாட்சியாக எங்கேயும் மறிக்க முடியாது, எல்லாரும் போய் உலகம் எங்கும் போய் சாட்சி சொல்லவும் முடியாது. ஆனா அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் நலமும் விசாலமாய் வாழ்ந்தால் அநேகம் பேர் அவர்களிடத்தில் என்ன பண்ணுவார்கள், தேவனை தெரிந்து கொள்ள வருவார்கள். பொருளாதார செழிப்பு என்பது தேவனுக்கு மகிமை செய்கிற ஒரு செயலாக தான் தேவன் வைத்திருக்கிறார். ஒழியே தான் தலைதெறிக்க ஆடணும் என்று சொல்லி தேவன் அதை வைக்கவில்லை. ஆமா, கர்த்தர் அன்னைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார். அன்னைக்கு தேவனுடைய உடன்படிக்கை கீழே இருந்த அவருடைய பிள்ளைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது பக்கத்துல இருக்க தேசம், பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க, எப்படி இவன் நல்லா இருக்கிறான். தேவன் தன்னை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். அதை பார்த்த உடனே அவர்கள் நினைக்கிறாங்க, ஆபிரகாமின் தேவன், ஆமா ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பு வணங்குகிற தேவன், இவர்கள்லாம் உண்மையானவர்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சாட்சி உண்டாய் எடுத்துப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல காரியத்திற்காக பொருளாதார செழிப்பை விசுவாசியுங்கள். என் மூலமாக அநேகர் என்ன பண்ண வேண்டும், பார்த்து சுகித்திருக்கும்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியை எழுப்பும்படியாக விசுவாசிக்கிறவர்களாய் மாறலாம். வாசிக்கலாம் உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர், பலனை உனக்கு கொடுக்கிறவர். உடன்படிக்கையை உறுதி செய்யும்படியாக இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல அப்படின்றால், இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற, நல்ல சுகமா இருக்கிற, இதே போல நீ என்னைக்கும் சுகமாக ஐஸ்வர்யமாக வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக அந்த உடன்படிக்கையை தேவன் நிலைநிறுத்தும்படியாக, அந்த உடன்படிக்கையை உறுதி செய்யும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கிருபை செய்ய போகிறார், இறுக்கம் செய்ய போகிறார். அவரை எப்பொழுதும் நினைத்துக்கொள். பாருங்க, ஆசீர்வாதம், ஐஸ்வர்ய செழிப்பு இவைகள் எல்லாம் மனிதனுடைய கற்பனைகளிலிருந்து உருவாகினது என்று சொன்னால் அவைகள் நிச்சயமாகவே ஒரு நன்மை பெறாத ஒரு காரியமாய் மாறிவிடும். ஆனால் தேவன் உடன்படிக்கையை உறுதி செய்யும்படியாக இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக, இல்லாவிட்டால் அதை உறுதி செய்து அதை இன்னும் வேலை செய்ய வைக்கும்படியாக தேவன் தன் வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலே தேவன் பேசின ஒரு வார்த்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. விசேஷமா உபாக புஸ்தகமே இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையில கண்ட எல்லா சம்பவங்களையும் கடைசியில ஒரு சுருக்கமாக எழுதுகிற ஒரு புஸ்தகம் என்று சொல்கிறோம். Deuteronomy is a composer of all the stories, all the truths of Moses. Moses தனக்கு கற்றுக்கொண்டதும், தனக்கு விரிவாக்கப்பட்டதும், தான் கண்டதும், இவை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறார், ஒரு பெரிய சுருக்கமாக, ஒரு கதை சுருக்கமாக இந்த உபாகம் புஸ்தகத்தை எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். அதை ஒரு யூதருக்கு கொடுக்கும் பொழுது, அப்படின்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு அதை கொடுக்கும் பொழுது இப்படியாக சொல்கிறார், தன்னுடைய உடன்படிக்கையை உறுதி செய்ய முடியாது, தேவன் உன்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணுவார், உன்னை வாழ செய்கிறவராயிருப்பார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை உனக்கு தருகிறவராயிருக்கிறார். பட் ரிமெம்பர் த லார்ட் யுவர் காட், ஃபார் இட் இஸ் ஹீ ஹூ கிவ்ஸ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் வெல்த், எபிலிட்டி பவர் என்று சொல்கிறோம், பலன் தருகிறார், எபிலிட்டி என்று சொல்கிறோம், ஒன்றை உற்பத்தி செய்யக்கூடிய பலனை உனக்கு தருகிறவர் என்று சொல்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு யூதர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஐஸ்வர்யமான தேசம் என்றுதான் சொல்லப்படுகிறது. யூத தேசம், இஸ்ரேல் தேசம் இன்னைக்கும் ஒரு ஐஸ்வர்யமான தேசமாக தான் அவைகள் செயல்பட்டு, பல நாடுகளுக்கு அவர் கடன் கொடுத்திருக்கிறார். இருக்கிறதே அவங்க ரொம்ப சிறிய ஜனத்தொகை உள்ளதும் சுருக்கமான இடத்தை கொண்டவர்கள். ஆனா பல தேசங்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்க, பல பேங்க் அவங்க என்ன பண்றாங்களா, அதுக்கு ஃபண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னால்
அவர்கள் தேவன் ஆபிரகாம் மூலமாய் கொடுத்த உடன்படிக்கையை அவர்கள் அதிகமாக விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் எந்த யூதன் டீம் போயிட்டு நீ ஏழையா இருப்பது தேவ சித்தம்னா அவன் அதை ஒத்துக்கிறதே கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஏழையா இருக்குது தேவ சித்தம்னா அவனுக்கு அதை விட மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரைஸ் தலா அழுவலியா சொல்லிட்டு போயிடான். வசனத்தை ஒழுங்கா படிக்கணும், முன்னையும் பின்னையும் என்ன பண்ணணும், ஒரு சரியாய் பார்க்க வேண்டும். ஆபிரகாமின் உடன்படிக்கைகள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், அவைகளை விட சிறந்த உடன்படிக்கையும் சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அது வெறும் பொருளாதார ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்து ஒரு மனிதனை புதியவனாக்கி அதோடு கூட ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எல்லாம் உன்னோடு கூட சேர்த்து கொடுக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளே இப்படி ஒரு வசனம் இருக்குது பாருங்க, நீதிமொழிகள் 13:22. நல்லவன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. நிறைய பேர் சுதந்திரத்தெல்லாம் குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் இவங்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக கூட இருப்பது கிடையாது. அவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுவது நல்லவன், கரெக்டா? ஏ குட் மேன் லீவ்ஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ் டு ஹிஸ் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன். அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போறான். அப்ப எவ்வளவு சொத்து வச்சுட்டு போறான்னு பாத்துக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு மட்டும் வைக்கல, பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வைத்துட்டு போகிறான். அது நல்ல மனிதன். அப்ப தேவன் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வேதத்தில் எழுதி வைக்கும் பொழுது இவர் பணக்காரருக்கு எதிராளி கிடையாது, பணத்துக்கு எதிராளி கிடையாது. ஆனால் தேவனை விட பணத்தை நம்புகிறவனுக்கு தான் அவர் எதிராளியா இருக்கிறார். 24 பணத்தை பத்தி யோசிச்சாதான் பிரச்சனையோ இல்லையே, 23 தேவனை பத்தி யோசித்து 1 அந்த பணத்தை என்ன செய்யறது, அந்த வந்த பணத்தை என்ன செய்யறது, இல்லாட்டி வரப்போகிற பணத்துக்கு என்ன செய்யறது என்று சொல்லி யோசிப்பது நலமான விஷயமா இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ வட்டாரங்களில் இன்னைக்கு பணத்தை பத்தி யோசித்தாவே ஒரு பெரிய பாவம் என்று நினைக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையில பார்த்தோம் என்றால் அங்க யாரும் பெரிதா எந்திரிச்சு என்ன பண்ணல, அவங்க ஊழியமே செய்யல. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்க சொந்த வேலையை பார்த்துட்டு சுகித்திருந்தார்கள், வாழ்ந்திருந்தார்கள். தேசம் ஒன்று சிறப்பாக இருந்தது. அந்த தேசத்துல தேவன் மகிமைப்படும்படியாக ஆசாரியர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் அவங்க வேலையை செய்தாங்க, அவ்வளவுதான். நல்ல ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி பாருங்க, நல்ல ஒரு செயல்பட சிறந்து செயல்படக்கூடிய ஆசீர்வாதமா இருந்து அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக தான் இஸ்ரேல் தேசத்தை தேவன் வைத்திருந்தான். இந்த மக்கள் சொல்லுவாங்க அன்னைக்கு இருந்த தேவன் வேற, இன்னைக்கு இருந்த தேவன் வேற. பைபிள் நல்லா படிக்கணும். தேவன் என்னைக்குமே என்ன பண்ணல, மாறவே இல்லை. அவருடைய வழிகள் தான் என்ன பண்ணிருக்குது, நமக்கு மனிதனுக்கு புரிந்து கொள்ளாமல் இருந்தது இன்னைக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்து வந்து நமக்கு நிறைய காரியங்களை என்ன பண்ணிருக்கலாம், புரிய வைத்திருக்கிறார். ஒழிய தேவன் மாறவே இல்லை. தேவன் மாறி இருந்தார் என்றால் நம்ம இன்னைக்கு எத்தனையோ விஷயத்த மாத்தி இருக்கணும் பாருங்க. தேவன் மாறவே இல்லை. ஆனால் தேவனிடத்தில் போகக்கூடிய வழியை மட்டும்தான் தேவன் நமக்கு மாற்றி வைத்திருக்கிறார். எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனிடத்தில் போவதற்கு வழி உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதான் பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவன் வேற, புதிய ஏற்பாட்டில் இருந்த தேவன் வேறலாம் இல்லை. அன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிற தேவன், மனிதனை ஆசீர்வித்து வாழ செய்த தேவன், இன்றைக்கும் மனிதனை ஆசீர்வித்து அவனை வாழ செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தீர்க்க பரிசுத்தவான்கள் ஆபிரகாம் யோபு இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொருளாதார செழிப்பு தவிர வேற எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு பொருளாதார செழிப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆபிரகாம் என்ன கேட்டான், தனக்கு ஒரு பிள்ளை வேணும் தான் கேட்டான். இது உலக பிரகாரமாக பார்த்தா ஏதோ ஒரு பூமிக்குரியதை ஆசைப்பட்ட மாதிரி தான் தோணுது. தேவன் அதை தான் அவனுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார், உன் மூலமாய் சந்ததிகளை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இல்லை, மக்கள் தேவனை விட பரிசுத்தவனாக மாறிடுறாங்க, அதான் பிரச்சனை. கர்த்தர் என்ன நினைக்கிறார் அதை நினைச்சா போதும், அதுக்கு மிஞ்சி நினைக்க வேணாம், அதுக்கு கீழே நினைக்க வேண்டாம். தேவன் பழைய ஏற்பாட்டில் வந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனுடைய பொருளாதார செழிப்பை அவர்கள் சரியாக பார்த்து அவர் சரியாக புரிந்து வாழ்வதற்கு உதவியா இருந்தது. பாருங்க, ஒரு சில பழைய ஏற்பாட்டு வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். என்னோட கூட ஆதியாகமும் 13:2 வசனத்தை வாசிக்கலாம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆபிராம் எப்படி இருந்தான், சீமானா இருந்தான். இப்ப தேவன் மேல ஒரு கோபமும் வைக்கலையே, நீ செல்வ சீமானா இருக்கிற அப்படிலாம் சொல்ல. தேவன் தான் அவனை ஆசீர்வதிக்கிறான், தேவன் தான் அவனை என்ன பண்ணுகிறான், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 12 வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 2 வாசிக்கலாம், உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். பாருங்க, நீங்க வாழ்ந்து சுகித்திருக்கும் பொழுது
தேவனுடைய பேர் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். ஒன்றும் இல்லாம ரோட்ல எதையாவது யாராவது எனக்கு தருவானான்னு இருக்கிறப்ப அவனு சொல்லுவான், எப்படி இருந்தா அவங்க இப்படி ஆயிட்டாங்க. அங்க தேவனுடைய பேர் தான் என்ன ஆகுது, பெரிய பிரச்சனைக்குள்ளாகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் சரியா பார்க்காமல் புரியாம தரித்திர சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுக்கு அவச்செயலாகவே மாறுகிறது. பாருங்க, தரித்திரமா இருக்கிறதே தேவன் மாற்றம் வந்தார். அதை விட ரொம்ப பெருசு என்னன்னா தரித்திர சிந்தனை. எப்பயுமே தரித்திரத்தை நம்பி கொண்டிருப்பது, தரித்திரமாய் வாழ்வது தேவனுக்கு பிடித்தமானது அப்படிலாம் எதுவும் சொல்ல. வேதம் சொல்லுது ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தானாம். ஆபிரகாம் வெரி ரிச் இன் லைஃப் ஸ்டாக்ஸ், இன் சில்வர் அண்ட் இன் கோல்டு. அன்னைக்கு மிருக ஜீவன்கள் சொத்துகளுக்கு என்ன பண்ணது, ஒரு அடையாளமாய் காணப்பட்டது. இன்னைக்கு கூட மிருக ஜீவன்கள்லாம் சொத்து தான் பாருங்க. ஒரு காலத்துல ஆடு மேய்க்கிறதெல்லாம் மக்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. நீங்க 10,000 ஆடு வச்சிருந்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா உங்களுக்கு. ஆடு மாடுலாம் இன்னைக்கு சாதாரண வெள்ளை கிடையாது. சில வெள்ளை மக்களை திட்டுவாங்க, மாடு மேய்க்கிறதா லாக்கின்னு. திட்டுறது கூட கொஞ்சம் நல்லா திட்டுங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் பாருங்க. ஒரு 10,000 மாடு மேய்ப்பாயாக, இப்படி ஒரு மாடு வேலை பல லட்சம். மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறதுலாம் இன்னைக்கு ரொம்ப பிரபலம் ஆகிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல ஒரு எடுபடாத செயலா இருந்தது, இன்னைக்கு ரொம்ப விலையுறந்த செயலாய் மாறிவிட்டது. இப்ப இதை யோசித்து ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல பாருங்க, அப்ப பேங்க்கும் கிடையாது, அச்சடிக்கிற மிஷினும் கிடையாது, பணத்தை அச்சடிக்கிற மிஷினும். அவன் வைத்திருந்த மிருக ஜீவன்கள் தான் அவன் சொத்துக்கள் அடையாளமா இருந்தது. அது மட்டும் இல்ல, சில்வர் நம்ம ஒரு காலத்துல வெள்ளி ரொம்ப விலையுறந்தது. இன்னைக்கு கூட வெள்ளிக்கு சரியான ஒரு மதிப்பு இருக்குது, ஆனா அதை விட ரொம்ப அதிக மதிப்பு இந்த கோல்டுக்கும் பிளாட்டினமுக்கும் உண்டானதுனால வெள்ளியை சில பேர் சரியா பாக்குறது இல்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளி தான் ஒரு ராஜ்யத்தின் எக்கனாமியை டிட்டர்மைன் பண்ணதா இருந்தது. எவ்வளவு வெள்ளி வச்சிருக்கீங்களோ அதை வைத்துதான் அந்த நாடு செழிப்பா இருக்குதா இல்லையான்னு நிர்ணயம் பண்ணது. வெள்ளியும் பொண்ணும் இவையெல்லாம் வைத்து ஆபிரகாம் என்ன பண்ணியிருந்தார், செல்வ சீமானா இருந்தார். அதாவது ஆபிரகாம் நல்ல தங்கம் வச்சிருந்தார்னு வசனமே சொல்லுது. இதுதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு புரிந்து கொள்ள முடியாது எழுதி வச்சிருக்கிறார். இல்லாட்டி இதெல்லாம் என்ன பண்ணிருப்பார், கிறுக்கி போட்டிருப்பாரு. பாருங்க, ஆபிரகாம் பலியிடுறதை மட்டும் எழுதி வச்சிருந்திருப்பார். நான் கேட்டவுடனே அவன் வந்து மகனை கொன்னான், அதை மட்டும் எழுதி வைக்கல. ஆபிரகாம் யாருன்னு என்ன பண்ணிருக்கார், தேவன் எழுதி வைத்திருக்கார். ஏனென்றால் நாம் அதெல்லாம் பார்த்து புரிந்து ஆபிரகாமின் தேவன் யார் என்று விசுவாசித்து நான் வாழ்ந்து சுகித்திருக்க முடியாது. தேவன் இப்படிப்பட்ட வழிகளை பண்ணி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 24 அதிகாரம் 34 வசனம் 35 வசனம். அப்பொழுது நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இனி கொஞ்சம் வேலைக்காரரை பத்தி பேசினா புரியும். ஒரு காலத்துல வேலைக்காரர்கள் பெரிய மதிப்பே இல்லை. இன்னைக்கு வேலைக்காரர்கள் பல ஆயிரங்களுக்கு மதிப்புள்ளவர்களாய் மாறிட்டாங்க. ஒருத்தர் வீட்டில் கேட்டேன், எப்படி உங்களுக்கு வேலைக்காரன் கிடைச்சிதான். ஆமாம், புக் பண்ணி மாதம் 7,000 கொடுத்து வேலைக்கு ஆள் எடுத்துருக்குறோம் வீட்டு வேலை செய்யறதுக்கு. இங்கே ஆபிரகாம் வீட்டில் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஆமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிக்கிறார், ஆபிரகாம் வாழ்ந்துருக்கார். யார் சாட்சி சொல்லுது, ஆபிரகாமே சொல்லலை. அவரோடு கூட இருந்த அவர் அனுப்பின ஒரு ஆள் தான் என்ன பண்றாரு, இவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். எப்படியோ கூட இருக்கிறோன்னு சொல்றான் பாருங்க. அவர் எதுவும் தில்லுமுழு பண்ணல, அவர் எதுவும் திருட்டுத்தனம் பண்ணல, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒருத்தர் கூட இருக்கும் பொழுது எப்படியாய் வாழ்வான் என்பதுக்கு கூட இருக்கிறவங்க நிறைய சாட்சிகளா இருப்பாங்க. பாருங்க, நான் அப்படிப்பட்ட சில ஆட்களிலையும் பார்த்திருக்கிறேன் ஊழிய வாழ்க்கையில. ஒரு சிலர் எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஒண்ணும் இல்லாமல் அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்து இன்னைக்கு வாழ்ந்து சுகித்திருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்றேன், உண்மையிலே தேவன் இவரோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அவ கூட இருந்து சாட்சி சொல்லணும் பாருங்க. சில பேர்லாம் கூட இருந்தே சொல்லலாம், இவரெல்லாம் யார் யாரெல்லாம் ஏமாத்தினாரு அவன் நம்மளுக்கே தெரியும். அப்ப அவங்களெல்லாம் குறித்து நம்ம சாட்சி சொல்றது இல்ல. சரியானபடி அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கும் பொழுது கூட இருக்கிறவங்க கூட சாட்சி சொல்லுவாங்க, இவர் உண்மையாகவே தேவ மனிதன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். கூட இருக்க சொல்றாரு, அவர் வெள்ளியும் பொண்ணும் அவன் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அவன் கழுதைகள் கழுதைகள்லாம் அந்த காலத்துல பெஞ்ச் பாருங்க, அது மேலதான் ஏறி உட்காந்து மக்கள் போய் கொண்டிருந்தாங்க.
நீ கழுதுனா நம்ம சிரிச்சுன்னு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் கழுதையே காஸ்ட்லி ஆயிடும். ஈசாக்கு குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26:12-14 வரைக்கும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆட்டு மந்தையும் அவனுக்கு மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே அவன் பேரில் என்ன பண்ண கொண்டார்கள், ஐயோ பாவம் கொண்டார்கள். அப்படிலாம் இல்ல, என்ன பண்றார்கள், பொறாமை கொண்டார்கள். ஒருத்த வாழ்ந்து சுகித்து இருக்கப்பதான் பக்கத்து இருக்கவன் பொறாமப்படுறான் பாருங்க. இவனே கஞ்சி குடிக்க வழி இல்லாதப்ப அவனை பார்த்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. அன்றைக்கு வாழ்ந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளுடைய சரித்திரம் இதெல்லாம். ஏன் கர்த்தர் நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டை கொடுத்திருக்கிறார் என்றால், ஒருவன் கர்த்தருடைய உடன்படிக்கையில் இருக்கும் பொழுது அவன் எப்படி வாழ்ந்திருப்பான், சுகித்திருப்பான் என்பதுக்கு அடையாளமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பஞ்ச காலத்தில் போய் விதை விதைத்தாரான், 100 மடங்கு அறுவடை வந்ததான். அவ ப்ராஸ்பர், அவ நிறைய பேருக்கு ப்ராஸ்பரிட்டினாவே ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. ஒருத்தர் ரெண்டு வந்து கேட்டார், நீங்க என்ன ப்ராஸ்பரிட்டியெல்லாம் ரொம்ப பிலீவ் பண்ணுவீங்களான்னு. நான் சொன்னேன், நிச்சயமாக, ஏன்னா நான் பாவர்ட்டியை பிலீவ் பண்றதில்ல. தரித்திரத்தை விசுவாசிக்காததுனால ஆசீர்வாதத்தை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, விசுவாசத்துக்கு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான், ஒன்னு இருட்டை விசுவாசிக்கணும், இல்லாட்டி வெளிச்சத்தை விசுவாசிக்கணும். நான் வெளிச்சத்தை விசுவாசிக்கிறதுனால இருட்டை என்ன பண்றது கிடையாது, விசுவாசிக்கிறது அவ்வளவுதான். தேவனை ஆசீர்வதிப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் இது மூலமாய் ஒருத்தனை ஏழையாக்கி கர்த்தர் அவனுக்கு பாடம் படிக்க வைக்கிறார். எத்தனையோ ஏழைகள் பாடம் படிக்காம செத்து போயிட்டாங்க. ஏழை ஆனவன்லாம் பாடம் படிச்சதும் கிடையாது, பணக்காரன் ஆனவனும் பாடம் படிச்சதும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவன் தான் பாடம் படிக்கிறவனா இருக்கிறான். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க, பணத்தை வைத்து ஒருத்தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்ல முடியாது. பணம் இல்லாததுனால இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒருவன் தேவனோடு இருக்கும் பொழுது எப்படி சுகித்திருப்பான் என்பதுக்கு அடையாளமாக அவனுடைய வாழ்க்கையில சகல பொருளாதார ஆசீர்வாதங்களும் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கடந்து செல்வோம். யோபு, ரொம்ப முக்கியமான ஆள் பாருங்க. யோபு தேவனை தேடினவன். அவன் கரெக்டா, நிறைய பேருக்கு யோபுன்னு அவன் பாவம் சிரட்டையை வச்சு சுரண்டிட்டு இருந்தான், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. யோபு 1:1-3 வரைக்கும் வாசிக்கலாம். தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் என்ன பண்ணா, பெரியவனா இருந்தான். இஸ் தி ரிச்சஸ்ட் மேன் இன் தி ஈஸ்ட். கிழக்குல இவர் ஒரு பெரிய செல்வ சீமான். யாரு, கர்த்தருக்கு பயந்து கரெக்டா பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், என்றால் தீமையை வெறுத்தவன், கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்தவன் செல்வ சீமானா இருக்கிறான். இப்ப அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டோரிகள்லாம் மக்கள் படிச்சுட்டு மிகப்பெரிய வேதனையில போயிடுவாங்க, எப்படி இவர் இப்படி ஏழையானார். பின்னாடி கரெக்டா வசனத்தை என்ன பண்ணும், படிச்சு முடிக்கணும். ஆமா, யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நிறைய பேர் படம் பாக்குறப்ப ஆரம்பிச்சு பேர் எல்லாம் போட்டு டைட்டில் எல்லாம் முடிச்ச உடனே வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அந்த படத்தினுடைய சாராம்சம் என்ன பண்ணாது, கடைசியில புரியாது. அதே மாதிரி நிறைய பேர் யோபு முதல் அதிகாரம் படிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, அப்படியே வேத புஸ்தத்தை மூடி வச்சுட்டு கர்த்தரை தேடுகிறவனுக்கு சகல தீமை உண்டாகும்னா அந்த ஸ்டோரி என்ன பண்ணல,
அவன் சரியா உட்காந்து பார்க்கவும் இல்லை, படிச்சு முடிக்கவும் இல்லை. அதனாலதான் முதல்ல ஒரு வசனத்தை படித்தோம், பின்னாடி ஒரு வசனத்தை படித்தோம். வேதம் சொல்லுகிறது, இன்டீட் த லார்ட் கேவ் ஜோப் டுவைஸ் ஆஸ் மச் ஏர் பிஃபோர். யார் கொடுத்தாங்களா அவனுக்கு, யார் கொடுத்தா? இரட்டத்தனையாய் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹலலூயா. எடுத்தது யாரு? அது பார்த்தீங்கன்னா வேற ஆளு, பிசாசுனுடைய வேலையாட்களும் கூலியாட்களும் கையாட்களும் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க, சபையை எடுத்துட்டு போனாங்க. ஆனால் தேவன் எடுக்கவில்லை. தேவன் என்ன பண்ணியிருக்கார்? இரட்டத்தனையாய் கொடுத்திருக்கிறார். திரு விளையாடுறது கிடையாது, கொடுக்கறது அப்புறம் எடுக்கிறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு போடுறது, இதெல்லாம் தேவனுடைய தன்மைகளிலே இல்லாதவைகள். இதெல்லாம் மனிதனுக்கு அவன் மூல அறிவை குறித்து தேவனை விசுவாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் உண்டாகுது. வழியே தேவன் யார் என்று பார்த்தால் தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கிறவராக பார்க்கிறோம். நம்ம அதுக்காக தான் இந்த நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய சித்தத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ரினியூவிங் அவர் மைண்ட். அவ அந்த ஏழ்மையும் அந்த வறுமையுமான எண்ணங்களிலிருந்து நாம் மாறி தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் எண்ணங்களை வசனத்துக்குள்ளாய் நம்மை பதித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். யோபு 36:16. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இது. எலிகு என்ன பண்றா? யோபு புலம்பனதெல்லாம் கேட்டுட்டு பின்பு யோபு திட்டுறவனா இருக்கிறான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் நல்லவர் என்பதை எலிகு பேசுகிறவனா இருக்கிறான். அப்படியே அவர் உண்மை உண்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இது எப்படின்னா, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் பெரிய செல்வ சீமானா இருந்தாதான் அவனுடைய போஜன பந்தி என்ன பண்ணுமா, நல்ல பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கும். அதுதான் கற்று சொல்றாரு. உன்னையும் என்ன பண்ணுவாரு, நீ கர்த்தருடைய நற்தன்மையை மட்டும் என்ன பண்ணாத, எந்த விதத்திலும் சந்தேகப்படாத. அவர் எல்லாரும் இடுக்கல விளக்கி விசாலத்திலே வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய எண்ணங்களை விசாலத்திலே வைக்கிற எண்ணங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட இருக்கும், தேவன் நம்ம கூட இருக்க, அவருடைய சித்த செய்வதற்கு நம்முடைய இருதயம் நம்முடைய மனமும் நம்முடைய எண்ணங்களும் துடித்துக் கொண்டிருக்குது. உள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கார். எதுக்கென்றால் நம்மை தேவ சித்தத்தில் வாழும்படியாக, நாம் விசாலத்திலே வாழும்படியாக தேவன் நம்மை விரும்புகிறவராக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரால் வழி நடத்தப்பட்டேன், அதனால தான் இடுக்கத்துல போய் மாறிக்கிட்டேன், நெருக்கத்துல போய் மாட்டிக்கிட்டேன், கடல்ல மாட்டிட்டேன். கர்த்தர் ஒருத்தரையும் கடல்ல வழி நடத்துறது கிடையாது. அவர் கடனில் இருந்து வழி நடத்தி அவனை ஆசீர்வாதமும் செழிப்பும் விசாலமான இடத்திலே வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமா. நெகேமியா 9:21 வாசிக்கலாம். இப்படி 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை. அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. பாருங்க நெகேமியா, தேவன் ஒரு மனிதன் உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு என்ன செய்தார் என்று சொல்லுகிறான். அவர்கள் ஒன்றும் குறையாமல் இருந்தார்களாம். தே லாக் நத்திங். அதனாலதான் நோ மோர் லாக் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பாருங்க, கர்த்தர் மனிதனை பிரியம் வைத்து தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிற மக்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் வழி நடத்தும்படியா தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நோ மோர் லாக், தாழ்ச்சி இல்லாதது. சங்கீதக்கார அழகா சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமா. அதான் இந்த வசனத்தை அடிக்கடி நான் யோசித்து பார்ப்போம். பாருங்க, கர்த்தர் மெய்ப்பூராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, முள்ளுள்ள இடங்களில் மேய்த்து இல்ல, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை சில பேர் தப்பான விசுவாசத்துல வைக்கும் பொழுது முள்ளுள்ள வைக்கிறார் கர்த்தர், அவ என்ன கருங்கல்ல போய் அடிக்கிறார் கர்த்தர். இதெல்லாம் வந்து மக்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் உதயமானதை ஒழிய தேவ சித்தத்தில் உதயமானது கிடையாது. அழகா சொல்றாரு, அவர் 40 வருஷமா அவர்கள் என்ன பண்ணாராம், ஒரு குறைவும் இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணார், வழி நடத்தி வந்தார், அவர்களை தாங்கி வந்தார். ஆங்கிலத வேதம் வசனம் இப்படியாக சொல்லுது, சஸ்டெயின் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நாள் நடந்தது கிடையாது, அது தொடர்ந்தேச்சியாக நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது ஒரு குறைவும் இல்லாமல், ஒரு தாழ்ச்சியும் இல்லாமல், ஒரு வெறுமையும் இல்லாமல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அதான் இந்த தரித்திர எண்ணங்களை விட்டு விடுதலையாக வேண்டும். தரித்திர எண்ணமானது தேவனை சரியாக புரிந்து கொள்ள செய்யாது. அது பயத்துக்குள்ளாக நம்மை கொண்டு செல்லும், விசுவாசத்துக்குள்ளாக கொண்டு செல்வது கிடையாது. ஒரு சில தரித்திரமே எண்ணங்கள்லாம் எனக்கு கிடையாது, ஆனால் அவங்க
அப்படி சொல்லிட்டு கர்த்தர் என்ன வேணாலும் செய்வாருன்னு அதான் பெரிய பிரச்சனை. கர்த்தர் என்ன வேணாலும் செய்யறது கிடையாது. கர்த்தர் அவருடைய சித்தத்தை மட்டும் தான் செய்யறார். அவருடைய சித்தம் அவருடைய விசுவாசிக்கிறவர்கள் சுகித்து இருக்க முடியாது. தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையை புரிந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான கிருபையை அறிந்தவர்களாய், அவர் நமக்கு தரித்திரரானதனாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க முடியாது. தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக விசுவாசித்து நாம் வாழ்வோம் என்றால் அதே மாதிரியான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாய் எல்லா விதமான பொருளாதார செழிப்பையும் தந்து, ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு தாழ்ச்சியும் இல்லாமல் தேவன் நம்மை வழி நடத்தி அவருக்கு மகிமை சேர்த்துக் கொள்வாராக. நாமும் பூமியில் இருக்கும் நாள் மட்டும் கர்த்தருக்கு மகிமையாக, அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல காரியங்களை வைத்து போகிறவர்களாய், அதில் ஒன்று வெறும் சொத்து மட்டுமல்ல, தேவன் யார் என்று சொல்லி கொடுப்பது, இதை வைத்து போகிறவர்களா தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஒரு தாழ்ச்சியும் இல்லாமல் ஆமா வருகிற காலங்களில் தேவன் நம்மை வழி நடத்த முடியும். ஆமா.